வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா ஒருவர் வெகு நாட்களாக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்தார் ஒரு நாள் அவரை பார்க்க சமயகுரு ஒருவர் அவர் வீட்டிற்கு வந்தார் வாடிய உடலோடு மனமும் சோர்வற்ற நிலையில் இருந்தார் அந்த நோயுற்றிருந்த நபர் இதை பார்த்த குரு நாம் அனைவரும் இவருக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் என கூறி மனமுருகி அவருக்காக வேண்டிக் கொண்டனர் அங்கிருந்து அவரது நண்பர்களும் உறவினர்களும் அவரோடு இணைந்து கடவுளை வேண்ட தொடங்கினார்கள் பிறகு அந்த குரு இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நோய் குணமாகிவிடும் இத்தனை பேரும் உங்கள் நோய் குணமாக வேண்டியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஒருவன் இருந்தான் குரு சொன்னதை கேட்டதும் நக்கலாய் அவன் சிரிக்கத் தொடங்கினான் வெறும் வார்த்தைகள் போய் அவனை குணப்படுத்துமா அல்லது வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா என கூறி சிரித்தான் அதற்கு அந்த குரு இந்த கூட்டத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் மூடன் மூர்க்கன் நீங்கள்தான் தான் என சொன்னார் கேட்டதும் அவன் நீங்கள் கூறியதற்கு உடனே மன்னிப்பு கேளுங்கள் இல்லையேல் உங்களை அடித்து விடுவேன் என்றபடி அடிக்க பாய்ந்தான் பதற்றமே இல்லாத அந்த குரு முட்டால் மூடன் மூர்க்கன் என்பது வெறும் சொற்கள் தானே அவை உங்களை இப்படி மாற்றிவிட்டதே எப்படி இந்த சொற்கள் உங்களை எப்படி தூண்ட முடிகிறதோ அதை போலதான் நல்ல சொற்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்றார்